ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நந்துவின் கிச்சன் அண்ட் விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்பைசியான மசாலா சாண்ட்விச். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். நான் வந்து காலிஃப்ளவரை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு ஹாஃப் ஆனியனை சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் கேப்சிகம், என்கிட்ட ரெண்டு கலர் கேப்சிகம் இருந்துச்சு, அதையும் இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் மஷ்ரூம், கொஞ்சம் க்ரீன் சில்லி, ஒரு ரெண்டு க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன். அண்ட் ஒரு ரெண்டு பொட்டேட்டோவை வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஹாஃப் தக்காளி, ஹாஃப் டொமேட்டோ. இப்போது ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் மஸ்ட்டு, அதனால் இது கொஞ்சம் நல்லாவே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஜீரகம் பொரிஞ்சு வந்த உடனே ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா வெஜிடேபிள்ஸையும் ஒன்று ஒன்று ஆட் பண்ணி அது நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இந்த வெஜிடேபிள்ஸை ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணாதீங்க. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும் வெஜிடேபிள்ஸ், அப்போ தான் சாண்ட்விச் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இப்போது இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் தனியா தூள், ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா, அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, அப்புறம் நம்ம வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, இது எல்லாத்தையும் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நம்ம சாண்ட்விச்சுக்கான ஸ்டஃபிங் ரெடி. இப்போது ஒரு தவாவில், அப்படி இல்லைன்னா டோஸ்டரில் இந்த மாதிரி பட்டரை தடவி நம்ம பிரெட்டை ரெண்டு பக்கமும் பட்டரு ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பிரெட் ஸ்லைஸ் மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த சாண்ட்விச் ஸ்டஃபிங்கை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் சீஸியும் ஸ்ப்ரெட் பண்ணி டோஸ்டரில் ஒரு 5 மினிட்ஸ் டோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா சீஸியான ஸ்பைஸியான சாண்ட்விச் ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நந்துவின் கிச்சன் அண்ட் விளாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.